ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெனிஸ் ஃபேஷன். இந்த வீடியோவில் 1000 to 2000 ரீச் பிளவுஸ் டிசைன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சுகர் பீட், அதுக்கப்புறம் 3mm க சுகர் பீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் இந்த புட்டாஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1000 அந்த ரேஞ்ச் தான் வரும். இந்த பிளவுஸுமே சேம் 1000 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் வரும். ஒரு லைன் மட்டும் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் புட்டாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனுக்கு என்னோடய ரேட் பார்த்திங்கன்னா 1000 தான். இது பார்த்திங்கன்னா 1500 அந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் வந்து சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஜர்தோசி யூஸ் பண்ணி. இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து 1500 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் பீடு, அதுக்கப்புறம் வந்துங்க பீடு வந்து லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்கு அதுக்கப்புறம் ஸ்லீவ் மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்லேயுமே ஸ்மால் புட்டாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1300 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ டைம் எடுக்குது, அதுக்கப்புறம் மெட்டீரியல் காஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1300 to 1500 வரை நம்ம சார்ஜ் பண்ணலாம். இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா டைம் அவ்வளோவா வந்து நமக்கு எடுக்காது, அதனால் அது ஃபுல்லுமே வந்து பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஸ்மால் புட்டாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 1200 அந்த மாதிரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா மோத்தி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிளவுஸ்லாம் வந்து 1300 அந்த மாதிரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா 3 to 4 லைன்ஸ் வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து யூஸ் பண்ணி அதை சுற்றி வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து நமக்கு அவ்வளோவா வந்து டைம் எடுக்காது, 1 to maximum 2 டேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே 1500 அந்த ரேஞ்சை வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒர்க்கு தான், இதெல்லாமே வந்து 1200 அந்த மாதிரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயும் நம்ம பண்ணோம் அப்படின்னா 1500 அந்த மாதிரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பேர்ல் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லீஃப் பார்த்திங்கன்னா சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணாமல் சும்மா நார்மலாக சரி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவே நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணோன்னா 1500 வரும், ஆனால் இதை அப்படி பண்ணாமல் சும்மா நார்மலாக பண்ணியிருக்கிறதுனால 1200 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா 1200 அந்த ரேஞ்சு தான் வரும். செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க, பீட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் ஜமிக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா 1 inch கிட்ட வந்து சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா குந்தன் ஷோன் ஷேப்பில் வந்துட்டு மோத்தி டிசைன் பண்ணியிருக்காங்க. லக்கன்ஸ் ஆல்சோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து 1500 அந்த ரேஞ்சில் வரும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீட் ஒர்க், அதுக்கப்புறம் ஸ்மால் பீடு, அதுக்கப்புறம் வந்து குந்தன் ஸ்டோனுக்கு மேலே வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து 1500 அந்த ரேஞ்ச் வரும். இந்த பிளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா 1500 அந்த ரேஞ்ச் வந்துடும், ஏன்னா வந்து இந்த குந்தன் ஸ்டோன் சுற்றியுமே வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி தான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பிளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க், அதுக்கப்புறம் பீடு வந்து லோட் பண்ணியிருக்காங்க, பீட் ஒர்க்கை கண்டினியூவாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 1800 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணலாம். அதாவது நம்ம இருக்கிற பிளேஸை பொறுத்துமே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். நீங்கள் வந்து சிட்டியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு, அதே மாதிரி நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடி டிசைனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீட் ஒர்க், அதுக்கப்புறம் இந்த லீஃப் சுற்றியுமே வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால இதெல்லாமே வந்து 1500 அந்த ரேஞ்சில் வரும். இந்த மாதிரி வீடு ஒர்க்கு சுற்றியுமே மறுபடியும் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க், அதுக்கப்புறம் பீட் ஒர்க், பேர்ல் பீட்ஸு,
இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 1800 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா, அதாவது 2 இன்ச் கிட்ட வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேர்ல் பீட்ஸு, சுகர் பீட்ஸு யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 இன்ச் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2000 கிட்ட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற பிளேஸில் உள்ள ரேட்டு, அதோடய காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட்டு, இதை வச்சு தான் பேஸ் பண்ணி நான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது, ரேட் அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனா ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனி ஏதாவது சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.